உபவாசமிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார். அடுத்த வரிசையில நாமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அளவில்லாத பிரசன்னம் ஊற்றப்பட வேண்டும். வரை தடைப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து வெகு சீக்கிரத்தில் அவர் ஆராதனைக்கு கொண்டு வரும்படியாக இந்த ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகரின் மனைவி சிஸ்டர் வெர்ஜினியா ஐசிராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த உபவாச ஜபத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த ஜப கூட்டத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளை அழிக்கப்பட முடியா ஜபிக்கிறேன். பலவானை முந்தி கட்டுகிறோம் கர்த்தாவே. முன்னிலை போல கிழந்து கீழே விழுந்து போவானாக. சமாதன் தேவன்தாமே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானை காலனிக்கு நசுக்கி போட முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் துரிதமாக அழைத்து வருவீராக ராஜா. கூட்டம் நிரம்ப முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை, வாக்குத்த வேலை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் நீ பதில் கொடுக்க முடியா நாங்கள் ஜபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உபவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்ப முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர் மிகுந்த வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். உங்களுடைய முகத்தின் ஒளி ஊழியக்காரன் பிரகாசிக்க பண்ணுவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் இரண்டு பாடலை பாடப்போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் ரெவரண்ட் ஜே ரமேஷ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவரை தொடர்ந்து பிரதர் ஜூ ஜாபஸ் ஒரு பாடலை பாடுவார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடுவோம். உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர். ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார் என்ற பாடலை கரங்கள் தட்டி நம் உற்சாகம் பாடுவோம். உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், புசிப்பார், புகழிடம் தந்திடுவார். நம்மை ஆற்றுவார், தெற்றுவார், அரவணைப்பார், புசிப்பார், புகழிடம் தந்திடுவார். உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. கர்த்தர் என்னை பாதுகாத்தா, என்னை அனுதினம் நடத்தி வந்தா. கர்த்தர் என்னை பாதுகாத்தா, அனுதினம் நடத்தி வந்தா. அவன் நடத்துதலை நான் அறிந்து கொண்டேன், புறையினத்தாரும் அசந்து போவா. அவன் நடத்துதலை நான் அறிந்து கொண்டேன், புறையினத்தாரும் அசந்து போவா. உங்கள் முன்பாக போகிறவர் நாம் அன்பான கர்த்தர் அல்லவா. உங்கள் முன்பாக போகிறவர் தரும் புது வருடம் அது என் சிரசின் பணி மகுடம். நீங்க தர புது வருடம் அது என் சிரசின் மணி மகுடா. ஒரு புது வருடம் நீங்கள் ஏக்கமெல்லாம் இன்று தீர்த்து வைத்து மகிழ்ச்சி தரும். புது வருடம் இந்த நேக்கமெல்லாம் தீர்த்து வைத்து மகிழ்ச்சி தரும். உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. அவருடைய கண்மணி நான் சேதம் ஒன்று அணுகாது. அவருடைய கண்மணி நான் சேதம் ஒன்று அணுகாது. அவரின் கண்மணியை அவனும் தொட நினைத்தால் அவனிலை பரிதாபமே. கண்மணியை அவனும் தொட நினைத்தால் அவனிலை பரிதாபமே. உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா.
ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த கால வேளையில? நம்ம கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். வேதத்துல சொல்றது போல மரியாள் போல நல்ல பங்கை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆமென். அநேகர் வேலை விஷயமா எல்லாரும் போயிருக்காங்க, ஆனா நம்ம நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து ஜெபிக்கும்படியாக அவரை துதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கும் நமக்கும் கர்த்தர் கண்டிப்பா ஒரு வித்தியாசத்தை காமிப்பார். ஆமென். ஆமென். காலையில ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நம்ம தேவனுக்கு ஒப்பானவர் எந்த தேவனும் வர முடியாது. ஆமென். யாத்திராகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, அற்புதம் செய்கிறவர் உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கலங்கரை தட்டி உற்சாகமாக, அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, அற்புதங்கள் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆமென்? சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். உற்சாகமாக இந்த காலை வேளையில பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவரானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் ஜனங்களை நடத்தி பாடுங்க. உம்மை போல யாருண்டு இந்த
சாதாரணமா உலக பிரகாரமான அப்பா அம்மாவை பார்த்தேன், பிள்ளைங்க வந்து பா உங்களை போல யாருமே இல்ல, எங்களை நேசிக்க உண்மை போல யாரும் இல்ல, எனக்கு வாங்கி கொடுக்க அப்படின்னு சொன்னாலே அந்த தகப்பன் தாயும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. அப்ப நம்ம பரமப்பிதா நம்மை உண்டாக்குன கத்தரை பார்த்து உம கொப்பானவர் யாருமே சொல்லும் போது அவருடைய மனசு எவ்வளவு சந்தோஷம் அடையல. உங்களுக்கு எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா சந்தோஷமாக அவர் நாமத்தை உயர்த்துவோமா. உம கொப்பானவர் யார் அந்த இரண்டு வரிகள் மட்டும் பாடுவோமா. உம்மை போல யாரு என்ன நேசிக்க உம்மை போல யாரும் இல்லப்பா சொல்வீங்களா? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிக்கிறோம்? என்றும் அற்புதம் செய்ய உம்மை போல அற்புதம் செய்ய முடியாதுப்பா. உம் நாமம் அதிசயா என்றும் அற்புதம் செய்ய உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நாமங்களுக்கு ஒப்பான நாமம் வேற எதுவுமே கிடையாது. நாம் அனைவரும் உபவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உபவாசத்தின் மேன்மை என்ன என்பதை நம்முடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். நீங்கள் பார்க்கும்போது யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் அவர் எழும்புகிறார். ஆனாலும் எஸ்தரும் அவர்கள் தாதிமார்களும் செய்தது ஒன்றே ஒன்றுதான், 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஜபத்தை அங்கீகரித்தார். ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆமான் யாருக்கு? மொர்தகாய்க்கு செஞ்ச தூக்கு மரத்தில் ஆமான் போடப்பட்டான் என்பதாக நமக்கு வேதம் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் விரோதிகள் எழும்பலாம், ஆனாலும் நம் கர்த்தரை உபவாசத்தோடு ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜபத்தை கேட்டு நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை வழித்து போட்டு நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மேலும் இந்த மொர்தகாய்க்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆமானின் கையில் இருந்த மோதிரம் கழற்றப்பட்டு, ராஜாவின் மோதிரம், அகஸ்வீர ராஜாவின் மோதிரம் கழற்றப்பட்டு அது நம்முடைய இம்மொர்தகாய்க்கு போடப்பட்டது என்பதாக நமக்கு வேதம் சொல்கிறது. மேன்மை, ஒரு மேன்மை கர்த்தர் அந்த இடத்துல கட்டளை இடுகிறார். சத்துருக்களை அழித்து போடுவது மட்டுமல்ல, அந்த இடத்துல ராஜாவின் மோதிரம் தரிக்கப்பட்டு மொர்தகாய்க்கு மேன்மை கொடுத்தார் என்பதாக நமக்கு வேதம் சொல்கிறது. இன்று நாமும் கர்த்தரை நோக்கி உபவாசத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் உண்மையாக ஆராதனை செய்கிறோமோ, அவரை நோக்கி உண்மையாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கிறோமோ, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனையை அங்கீகரித்து நம்முடைய சத்துருக்களை அழித்து போட்டு நமக்கு மேன்மை கொடுத்து நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போது நம்மளை மேன்மைப்படுத்துகிற கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் முன்பாக வந்து கொஞ்சம் நம்மளை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்தி செல்வார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்து நம்மளை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு 15 நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போவர். எல்லாரும் கண்களை மூடி உங்கள் 2 கரங்களை வானத்திலா உயர்த்தி ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய காரியம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயத்தை எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்து ஸ்தோத்திர வழி ஏறெடுக்கிறப்பா. தேதி 9 ஆகிறது, அக்டோபர் மாதம் 8 தேதிகளை நடத்தி 9வது கொண்டு வந்த தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கோடி
கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம் துதிக்க வைத்தவரே ஸ்தோத்திரம் வானத்தின் கீழே பூமி மேல ரட்சிப்பு உண்டாக நாம இயேசுவின் நாமம் சொல்லுங்க ஆண்டவரே நாம வேளாண் நாமம் ஆண்டவரே போற்றி துதிப்போம் புதிய இதயமுடன் மாறாத நாமம் நேற்று மின்னு மீண்டும் மாறாத நம்ம இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம் இயேசுவின் நாமம் போற்றி துதிப்போம் தேவ தேவனே புதிய இதயமுடனே தட்டி போற்றி துதிப்போம் தேவ தேவனே நேற்று மீண்டும் மீண்டும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்பேன் பாடி துதிப்போ அவர் துதிகளுக்கு பாத்திர அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர் எல்லா ரெண்டு கரோ ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை உமக்கே என் வாழ்வுல எல்லாம் நீங்கதாப்பா நீங்கதான் சொந்தம் நீங்கதான் செல்வம் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இந்த உலகத்தை யாருக்கும் இல்ல என் ஆராதனை என் துதிபலிக ஸ்தோத்திர ஒவ்வொருவருக்கே ஆராதனை ஆராதனை உமக்கு தானையா ஆவியோடு சொந்தமே
ஆராதனை உமக்கு தானையா ஆவியோடு ஆராதனை உமக்கு தானையா ஆராதனை ஆராதனை உமக்கு தானையா ஆவியோடு ஆராதனை உமக்கு சொந்தமே சொந்தமே ஆராதனை எங்க செல்வமே செய்வார் குடும்பத்திலே செய்வார் பிள்ளைக வாழ்க்கையில செய்வார் சொல்லுங்க வல்ல பேரு காரியம் செய்திட்டாரே முக்கு ஸ்தோத்திரம் Celebrate the victory of the Lord. Kondaduvo, kondaduvo, kattarin jayam kondaduvo. Kondaduvo, kondaduvo, kattarin jayam kondaduvo. Valla peru kaariyam seidhitta. Valla peru kaariyam seidhitta. I found a new way of living. I found a new life divine. I am the fruit of the Spirit. Abiding, abiding in the vine. My everything.
It makes my life complete. Makes everything new. He's my everything. Tamil paadunga Tamil. Tamil. Ellame Yesuve. Ellam avare. Sirido peridaino. Ellam avare. Pudidai en jeeviya. அவருடைய கிருபை தான் நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. ஒரு பொல்லாத காலத்துக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு இருண்ட கால சூழ்ந்து வருகிறது. ஆண்டவருடைய கிருபை தான் போய் நடத்துகிறது. எனக்கு இன்னும் கிருபை தேவை. உங்களுடைய கிருபையில் நிரப்பும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிருபையிடே தேவ கிருபையிடே பாடுவோம். தாங்கி நடத்தியதே மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமடுக்குங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரவுகள் செய்யப்படுவதாக, அன்று தாரும். நாங்கள் கடகால பாவம் குற்றம் மன்னித்துள்ளோம். எங்களை சோதரிக்கு தீமந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. உட்காருவோம். இப்பொழுது நாம் ரெண்டு குறிப்புக்காக ஜெபம் அனுப்புகிறோம். முதல் குறிப்பு வந்து தேசத்துக்காக ஜெபம் அனுப்புகிறோம். நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம் தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, தேசத்துக்கு எல்லா குறைபாடுகள் நீக்கப்பட, தேசத்தில் ஒரு பெரிய துருப்பு வர, தேசத்தில் ஒரு பெரிய மாற்று வர, தேசத்துக்காக ஒருத்தர் ஜெபம் அனுப்புகிறோம். இன்னொருத்தர் வந்து நம்ம இயேசு உன்னை திட்ட ஊழியத்துக்காக, ஊழியத்திலே மாற்று வர, ஊழியத்தை செழிப்பு வர, ஊழியத்திலே ஆசீர்வாத வர ஜெபம் அனுப்புவோம். முதலாவது தேசத்துக்காக நம்ம திருக்கு பாஸ்டர் ராஜா அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நான் இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேசத்தை மாற்று, அடுத்தபடி ஊழியத்துக்காக பாஸ்டர் சார்ஸ் ஜோ, ரெண்டு ஊழிய ஜெபம் அனுப்புகிறோம். முதல்ல ராஜா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார் தேசத்துக்காக, அப்புறம் பாஸ்டர் சார்ஸ் பண்ணுவார், நம்ம இயேசு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார், பிறகு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, எல்லா வறுமைகள் இயேசு நாமத்தினாலே மறைந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா இருளின் கிரியை விலகி போக முடியாது ஜெபிக்கிறோம். தற்சமய தேசத்தில் பரவி கொண்டிருக்க அந்த கொரோனாங்கிற வாத இயேசு நாமத்தினாலே நிறுத்தப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அந்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தில் அழிந்து போவதாக. அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்து, விடுதலை தந்து, ஆரோக்கியம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா விபச்சார ஆவிகள் விலகி போக முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா விபச்சார விடுதிகள் மூடப்பட முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்புகள் மூடப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தில் ஆண்டவரே பாவம் என்கிற அந்த இரு எங்க தேசத்தை விட்டு மறைந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்க தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்கு ஆண்டவரே செழிப்பை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு கவுன்சிலருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வார்டு உறுப்பினருக்காக
ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தேசத்துக்கு நன்மை செய்கிற தலைவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழி திரும்பும்போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொன்னீரே அப்படியா எங்க தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் எங்க தேசத்தில் ஆண்டவரே இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறோம் வேத வசனத்தின்படி கர்த்தர் நன்மையானதை தருவார் தேசம் தன் பலனை தரும் சொன்னீரே அப்படியா எங்க தேசத்துக்கு கர்த்தர் நன்மை செய்து எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம் எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே எழுப்புதல் என்கிற தீ பற்றி எரிய முடியாய் கூட ஜெபிக்கிறோம் எங்க தேசத்தில் எழுப்புதல் உண்டாக முடியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா எங்க தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதி எங்க தேசத்துக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட முடியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லையில் இருக்கிற எல்லா பதட்டங்கள் நீங்கி போகட்டும் தேசத்தில் ஆண்டவரே இயற்கை சீற்றங்களுக்கு தீவிரவாத சக்தியினால் ஏற்படுகிற எல்லா ஆண்டவரே கிரியைகளுக்கும் தேசத்தை விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தெய்வீக பாதுகாப்பை தந்து கர்த்தர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம் சென்னைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிக்க பட்டணமாய் கர்த்தர் மாற்றி நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா தொடர்ந்து எங்கள் தேசத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் திரு ரத்தத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல ஜீவன் லப்பிதாவே ஆமென் ஆமென் ஆசீர்வாத ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் தாசரே பாடுங்க எல்லாரும் தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் நீதமாய் இயேசுவை கூறுவோம் அவரை கண்டிப்போம் அவரில் நிற்குவோம் வெளிச்சம் வீசுவோம் ஊழியத்திற்காக நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் தெய்வ ஆவியானவர் கர்த்தாவே நீர் முன்குறித்த தெய்வம் இந்த ஊழியத்தை தொடங்கினவர் நீர் ஆண்டவரே இதுவரையில நீர் நடத்தி வந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இனிமேலும் நீ நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த ஜபத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜபிக்கிறோம் அப்பா கர்த்தர் இந்த ஊழியத்திற்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான சகல நன்மைகளையும் கர்த்தாவே இந்த ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஜபிக்கிற நேரத்தில் வானத்தை நீர் திறக்கும்படி ஜபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே சம்பூர்ணமான ஒரு மலையை நீர் ஆண்டவரே இயேசுவின் தேற்றுக்கார ஊழியத்தில் உண்டாகும்படி ஜபிக்கிறோம் அப்பா கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் வெளிப்படுவதாக பொருளாதாரத்திலே தேவ மகிமை வெளிப்படுவதாக கர்த்தாவே ஆத்துமாக்களிலே கர்த்தாவே ஒரு பெரிய மந்தைய நீர் ஆண்டவரே கர்த்தாவே நீர் அனுப்பும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஊழியத்திற்கு விரோதமாய் காணப்படுகிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த நாளில நீர் விடுவிக்கப்படும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவராகிய நாம் ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் ஊழியத்திலே உமது கரம் வெளிப்படுவதாக யாபேசோடு கூட இருந்த கரம் ஆண்டவரே ஊழியத்தின் மேல் அந்த கரம் இறங்குவதாக இன்றைக்கு ஜெபிக்கிற நேரத்தில் அந்த கரம் இறங்கி ஆண்டவரே இயேசுவின் தேற்றுக்கார ஊழியத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரமாவதாக இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதான தடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற தடைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் உடைப்பீராக கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வீராக ஒரு சம்பூர்ணமான மழை கர்த்தாவே பெய்ய போகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சகல தேவைகளை நீர் சந்திப்பீராக ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் உமது நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பாஸ்ட் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடி எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம் நம்ம டாக்டர் ஐசராய் கர்த்தருடைய வார்த்தை வழங்குவார் கடைசியாக நாம் பொருளாலே கர்த்தரை ஆராதிக்க போறோம் டாக்டர் ஐசராய் பிரைஸ் காட் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் உங்களை யாவரையும்
அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளிலே நாம் உபவாசம் இருந்து தேவசபத்திலே ஜபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஆலயத்திலே இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரெகுலராக நடந்து வருகிறது. ஆனால் இந்த நாளிலிருந்து ஆன்லைனில் வர முடியாத பிள்ளைகள், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த உபவாசபத்தை கலந்து கொள்ள ஆன்லைன் சர்வீஸ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த உபவாசம் ஆன்லைனில் போயிட்டுருக்குது. 11 to 12 ஒன் ஹவர். உங்களுக்கு தெரிந்தவர் நண்பருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க உபவாசோடய எங்கே இருந்தாலும் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு ஒன் ஹவர் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆராதனை காலத்தில் 12 மணிக்கு சாப்பிட்லாம். ஆகவே உபவாசத்தோடு ஜபத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இது முதலாக சர்ச் ஓப்பன் ஆன பிறகு நடக்கிற ஆன்லைன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சர்வீஸ். நாம் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். தேவனமோடு பேச அவருடைய சத்த நம்ம காதில் விட ஒரு 15 நிமிடம் சுருக்கமாக நான் பேசி உங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்க போகிறேன். ஆன்லைனில் வாசப்படுற பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறேன். கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேலைக்கு நன்றி. வானம் திறக்கப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறதே. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படுவானாக, சாத்தான் மின்னலை போல கீழே விழுவானாக. உங்களுடைய பிரசன்ன காணப்படட்டும். தியானிக்கிற வசனங்கள் 30, 100 பலன் தரட்டும். அத்தனை பேருக்கும் நிறைவேறட்டும். வாட்ச் பண்ணுற பிள்ளைகளுக்கும் அத்தனை பேருக்கும் நிறைவேற்றும். எந்த தேசத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த வசனம் நிறைவேற ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ சமூகத்தை நான் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே என்ன வார்த்தையை காலையில் நான் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது வேத அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 142:6 வாசியோ. என்னை பின் தொடர்களுக்கு தப்புவியும் போதும். என்னை பின் தொடர்களுக்கு என்னை தப்புவியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனிங்கள். இந்த வார்த்தை கர்த்தர் காண்பித்து இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சிலரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா டைரக்டாக பைக் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடியே வராங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் எனக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க, ஸ்டேட்டஸ் ஏதோ புதுசாக வச்சுருக்காங்களா அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. நீ எங்கேயாவது போயிட்டு வர ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணி, ஓ இவங்களுக்கு இது கிடச்சிச்சு போல, நடந்துச்சு போல அப்படின்னு ஃபாலோ பண்ணுவார். ஸ்டேட்டஸு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. மட்டுமல்ல ஒருத்தர் பார்க்கும்போது முகமரியாதை பேசிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? இப்போ யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு பார்க்குறேன்னு வச்சுங்க, அவங்க வந்து பார்த்து சோழிச்சு பேர் இவங்களுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு விசாரிப்பேன். அதில் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் மந்திரம் சூனியம் செய்வினை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் விக்கிரஆராதனை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த வசதிக்கு அப்படி திட்டமாக காலைல சொன்னார். எனக்கு 2 செய்தி கொடுத்தார். அப்போ நல்ல சொன்னார், இது ஃபாஸ்டிங் பிரேயருக்கு மக்களுக்கு சொல்லு என்று சொன்னார். தாவீது சொல்கிறான், என்னை பின் தொடர்களுக்கு என்னை தப்புவியும். ஒருவேளை உங்களுக்கு வியாதி கொடுக்கணும்னு யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சிக்கல் தரணும், உங்களுக்கு பலவீனம் தரணும், உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ஜபத்தை பண்ணீங்கன்னா உங்களை பின்தொடர்கிற காரியத்திற்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைனில் வாசிப்பவர்கள் ஒரு ஏமேன் சொல்லுங்க. குளோரி டு காட். உங்களை யார் யாரெல்லாம் பின்தொடர்றாங்களோ, எந்தெந்த கிரியெல்லாம் உங்களுக்கு பின்தொடர்ந்து வருதோ அதற்கு தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அப்பா சொன்ன, சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்ன கதை ஞாபகம் வருது. அது சம்பவம், நாங்கள் வந்து திருவள்ளூரில் இருந்தோம். எங்கள் அப்பா பாரிஸில் வேலை செஞ்சார், பாரிஸ்காரர். எங்கள் அப்பா வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்,
ஸ்மோக் பண்ணுவார், ட்ரிங்க் பண்ணுவார், சீட் ஆடுவார். ஆனால் நல்ல வெரி பிரில்லியன்ட் பச்சை பாஸ் கால ஸ்டூடெண்ட், வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் ஆர்டர் அழகாக எழுதுவார். எங்களுக்கெல்லாம் பேர் அவர் தான் வச்சார். அந்த சிசிசி மெரிசி ரோசி ஜெசி கெட்சி சி வரணும்னு பேர் வச்சார். செல்ராஜ் தேவராஜ் நித்யராஜ் ராஜ் வரணும்னு பேர் வச்சார். ஒவ்வொருக்கும் எங்கள் அப்பா பேர் வச்சு கேட்டால் லாரன்ஸ் வேர்ட்ஸ் வர்த் செல்வராஜ். வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னா ஒரு போய்ட் நேமா, அப்படின்னு லாரன்ஸ்னா ஒரு கிங் நேமா, ஆலிவர் அப்படின்னா ஒரு போய்ட் நேமா, கால்டன் அப்படின்னா ஒரு கிங் நேமா, எடின்பரோனா யூகேல ஒரு காலேஜ் நேமா எடின்பரோ, அப்புறம் ஸ்டெல்சன்னா ஸ்டெல்லாவுடைய சன் ஸ்டெல்சன், ஜேம்ஸ் ஜேக்கப் அப்படி ஏன் வச்சானா ரெட்ட பிள்ளைங்க ஏசா யாக்கோபு, ஏ ஜேக்கப் யாக்கோபு, புதிய ஏற்பாடுல ஒரு ஜேம்ஸ் இருக்கிறார் அது யாக்கோபுன்னு வச்சுட்டு அவர் அப்போஸ்தலர், ரெண்டு பேருக்கும் ஜேக்கப்னு வரணும்ட்டு ஜேம்ஸ் ஜேக்கப் வச்சார். அதிசயரா நித்திரா ஏன்னு கேட்டா அவர் நாம அதிசயம் நித்திய ரொம்ப பிரில்லியன்ட். எங்க அப்பா 40 வயசுல போயிட்டாரு மண்ணுக்குள்ள. அவரு ஒரு நாள் வேலை முடிச்சு வரும்போது ட்ரெயின்ல இறங்கி வராராம், பின்னாடி சங்க் 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 ஒரு சத்தம் கிடைச்சான். திரும்பி பார்த்தாரா கீழே ரெண்டு காலில் ஃபுல்லா ஒயிட் ட்ரெஸ், மல்லிப்பூ வச்சுட்டு தனியா ஒரு 11 மணிக்கு ரோட்ல. அப்போ நான் சொல்றது 74 73 78 எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பனா பாருங்க நான் சொல்றது, அப்ப கரிவெண்ட ட்ரெயின் போகும், கரிவெண்ட ட்ரெயின்ல இறங்கி திருவள்ளூர்ல இறங்குற பிரிட்ஜு மேல சத்தம் கேட்குதான். திரும்பி பார்த்தாரா திருப்பியும் அது கிட்ட இருந்தான். பயம் ரசிக்கப்படாதரு, இவரு சீக்கிரம் பிடிப்பாரு, ஸ்மோக் போடுற பயம் வந்துச்சு. இவருக்கு சின்ன வயசுல சொல்லுகிற பாட்டு இயேசுவின் நாமம் இனிதான் நாம பாட்டு 2 அடி பாடினாரோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்ல நாமம் இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்டனா பாடினார பாருங்க. அது பின்னாடி வந்து பிசாசு அப்படியே காணாம போச்சாங்க. வீட்டுக்கு வந்து எப்போ உள்ள வந்துருவாராம், நாங்கள் எல்லாரும் படுத்திருப்போம் ஹாலில், எங்கள் அம்மா தான் கவர்த்திருப்போம் 11 மணிக்கு. அது ஸ்டெல்லா ஸ்டெல்லா கூப்பிட்ற எங்கள் அம்மா வெளியே வந்தனா, ஒரு மக்களை தண்ணி எடுத்துருவானாராம், தொழில் இயேசு தண்ணில் தெளிச்சிட்டு அப்புறம் தான் உள்ளே போனறோம். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை ஒரு மோகினி பிசாசு 11 மணிக்கு ஃபாலோ பண்ணும்போது இயேசுவி நாம பாட்டு பாடும்போது கர்த்தர் தப்பி வைக்க வல்லவராக இருந்தார். கரம தலையிலே சொல்ல பார்க்கலாம், தீர்க்கசனமா சொல்லுகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை பின் தொடர்ந்து கர்த்தர் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாச கரம தாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு வேதத்திலே சில பிள்ளைகளை சில பிள்ளைகள் பின்தொடர்ந்தார்கள், ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பின்தொடராமல் போயிட்டாங்க. ஒரு 3 குறிப்பை மிக சுருக்கமா தியானம் பண்ணி எந்தெந்த பிள்ளைகளை கர்த்தர் பின்தொடராமல் இருக்க செய்தார் என்று தியானம் பண்ணி அதே சத்தியம் நிறைவேற இன்றிலிருந்து உங்களை பின்தொடர கிரியைகள் அளிக்கப்பட உபவாசனால் ஜபிக்க போகிறேன். நம்பர் 1 முதல் குறிப்பு ஆதியாகமன் புஸ்தகம் 35:5 கடைசி வரை வாசிக்கிறோம். ஆதியாகமம் வாசுதோசைங்க 35:5 வாசிங்க. அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின் தொடராத இருந்தார்கள். பார்க்கலாம், யாக்கோபின் குமாரரை நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு மொத்தம் 13 பிள்ளைங்க, 12 ஆண் ஒரு பெண், தீனான் என்ற ஒரு பெண். அவ வந்து நான் ஊர் சுத்தி பார்க்க போறேன், அப்படியே பைபிள் இருக்குது. நான் ஊர் சுத்தி பார்க்க போறேன், ஊர் சுத்த போகும்போது ஒரு பையனோட கூட தவறான நட்பு ஏற்படும். அந்த பையன் இந்த மகளை கெடுத்துட்டாங்க. உடனே இவங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி 2 பேர் லேவி சிமியோன் 2 பேர் போய் கத்தியை திருப்பி அந்த ஊர்ல எல்லாரும் வெட்டி சுட்டரிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா கேட்கிறாரு, என் வாசனை இந்த ஊர்ல கெடுத்துட்டீங்களான்னு சொல்லும்போது என் தங்கச்சியை ஒரு வேசியை போல் நடத்தலாமா என்று சொல்லி அவங்க பேசி முடிச்சு இந்த காரியம் முடிந்த பிறகு அந்த பட்டணத்தார் வந்து யாக்கோபன் குமாரை பின்தொடர்ந்து வந்தாரலாம். வேதம் சொல்லுகிறது 35:5 கர்த்தரால் உண்டான பயங்கரம் அந்த பட்டணத்தில் உண்டானபடியால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராத இருந்தார்கள். கரங்க பார்க்கலாம், முதல் குறிப்பு உங்கள் பிள்ளைகளை பின்தொடர கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். விசுவாசிக்கிற யாக்கோபின் குமாரரை அப்படின்னா பிள்ளைகள் அர்த்தம், உங்க பிள்ளைகளை, உங்க பேர குழந்தைகளை, உங்க சந்ததியை யாரா ஒருத்தர் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களா, ஆவி ஏவிட்டே இருக்காங்களா, பில்லி சொன்னி பண்ணிட்டே இருக்காங்களா, மந்திரம் பண்ணிட்டே இருக்காங்களா,
ஃபாலோ பண்ணிருக்காங்களா, என்ன பண்றான், ஏது பண்றான், எவ்வளவு மார்க், எந்த ஊருக்கு போனான், எந்த காலேஜ், என்ன ஸ்டேட்டஸ், அந்த என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், இப்ப என்ன ட்ரெஸ் போடுறான், ஃபாலோ பண்ணிருக்காங்களா. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் குமாரரை பின்தொடர கிரியைகள் இன்றைக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம் உங்கள் சத்துருக்கு மேல் இறங்கி அவர்கள் இனி உன் பிள்ளைகளை பின்தொடராமல் இருப்பார்கள். விசுவாசிக்கிற தலைவலியா சொல்ல பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு தெரியுங்க, என் ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேருடைய பிள்ளைகளை சத்துரு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்கள அழிக்க பிளான் பண்ண திட்டம் போடுவோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவர்கள் பின்தொடராது, வரவே இல்லைங்க, போய் எல்லாத்தையும் காலிப்பட அவங்க பின்தொடர் அடிப்பான்ல, அவங்க பிளான் பண்ணாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்கள் அந்த சத்துருக்கு மேல் இறங்கினபடியால் அந்த பட்டணத்தார் யாக்கோபின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள். நம்பர் ஒன், உங்கள் குமாரரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை இனி சத்துரு பின்தொடர்வதில்லை. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை காக்க வல்லவராய் இருக்கல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவான் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவான் கிருபையாலே. இரண்டாவதாக யாத்ராவன் புத்தகம் வேகமாய் சொல்லி ஷார்ப்பா தொல்லுக்கு முடிக்கணும். லைவ் சிறுபடியால் யாத்ராவன் புஸ்தகம் 14:8-10-19-20 வாசிக்கு கேட்போம். கத்தர் எகிப்தியரின் ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின் தொடர்ந்தான். பார்வோன் பின் தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரரை. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின் வருகிறதை கண்டு எகிப்தியர் பின்னாடி பின் வருகிறதை கண்டு 19 அப்பொழுது இஸ்ரவேல சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தான். முன்னாடி போன தூதன் விலகி பின்னாடி வந்து நின்றான். 20 அது எகிப்தியரின் சேனைக்கும் இஸ்ரவேலின் சேனைக்கும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. போதும். 4 வாசித்தோம். 2, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தியர் பின்தொடர்ந்தார்கள். பார்வோனின் சேனை பின்தொடர்ந்தது. அவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, திருப்பி வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்கள அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா பார்க்கலாம். 490 அடிமை ஆயிட்டான், ரிலீஸ் பண்ணிட்டாரு, திருப்பி பின்னாடி ஃபாலோ பண்ண வரான். எதுக்கு ஃபாலோ பண்ணான்னா, திருப்பி பிடிச்சிட்டு போனோம். அல்லேலூயா பார்க்கலாம். திருப்பி பிடிச்சிட்டு போய் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவங்க ஜீவனை கசப்பாக்க வேண்டும் என்று சொல்லி. 2 ஆவியான சொன்னார், உங்களை பின்தொடர்கிற எகிப்தின் கிரியைகள் உங்களை பின்தொடராத இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன் வாசிக்கும் ஆமென் சொல்லுங்க. எகிப்து என்று சொன்னால் 3 காரியம் பொருள்படும். 1, யாத்திரா 1:11 கொடுமை. 2, யாத்திரா 1:12 கசப்பு. இயேசுவின் நாமத்தை பார்த்து சொல்லுகிறேன், எகிப்தின் கிரியை என்று சொன்னால் அடிமை, கொடுமை, கசப்பு. ஏதோ ஒரு சம்பவம் உங்க உள்ளத்தை கசப்பாகிட்டே இருக்குதா, ஒரு பிரச்சனை அதுதான் எகிப்தின் கிரியை பின்தொடர்ந்து வருதல். ஐயா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுயா, ஒன்னு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்கியா, தலைவலி போனா கால்வலி, கால்வலி போனா இடுப்பு வலி, இடுப்பு வலி போனா பொண்ணுக்கு மூச்சு விட முடியல, பொண்ணு நல்லானா பையனுக்கு பிரச்சனை, பையன் நல்லானா காசு இல்லை, காசு இருந்தா வீடு காலியப்படுத்தணும், கார் பஞ்சர், கார் பஞ்சர்னா டூ வீலர் பஞ்சர், டூ வீலர் பஞ்சர்னா காப்பி வாங்க காசு இல்ல, காப்பி வாங்க காசு இருந்தா முருங்கை வாங்க காசு இல்ல, ஒன்னு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்கியா. எனக்கு வருது டெலிபோனு, உலகம் முழுவதும் டெலிபோனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே, எகிப்தின் கிரியை
உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா கொடுமை அடிமை கசப்பு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அந்த பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தான் திடீர்னு பாத்தீங்கன்னா 25 யாத்திரா 14 25 அவர்கள் உருளைகளை கழலவோ அவர்கள் ரதங்களை வருத்ததோ நடத்தவும் கர்த்தர் பண்ணினார் வாசல் 25 வாசிங்க அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்களை ரதங்களை வருத்ததோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வர முடியல கொஞ்சம் இடத்துல கேப் தூதர் வந்து நின்னா ஆண்டவர் கிராஸ் பண்ணிட்டு இவங்களை சிவந்த சமத்து கர்த்தர் மூழ்கடித்தார் இரண்டாவது நான் ப்ராஃபஸியா சொல்றேன் நம்பர் ஒன் உங்கள் இனி பின்தொடராதிருக்கும் கிரியைகள் நம்பர் டூ எகிப்தின் கிரியைகள் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் உங்கள் கையின் கிரியைகளும் இனி எகிப்தின் கிரிய பின்தொடராது இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை இன்றோடு கர்த்தர் எகிப்தின் கிரிய அழித்து போடுகிறார் எகிப்தின் கிரியை உங்களை பின்தொடராத இருக்கும் இன்று கண்ட எகிப்தியானை காண்பதில்லை இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காணலை இனி உங்களை எகிப்தி பின் தொடரல ரெண்டு மாசத்துக்கு திருப்பி நீங்க அப்புறம் சரித்திர பாத்தீங்கன்னா எகிப்தியில வரவே இல்லை இஸ்ரவேல பின்னாடி வேற வேற கூட்ட மக்கள் தான் வந்தாங்க அநாதரத்துல இங்க போகும்போது வேற வேறதான் வந்தாங்க ஆனா எகிப்தியில் வரல அன்னையோடு எகிப்தனுக்கு ஒரு சாபம் நடிக்கப்படுது இன்றையோடு எகிப்தின் கிரியைகள் உங்களை பின்தொடராதிருக்கோ குந்தன் கூடாரத்தை யாரும் வீடாது பாதம் கல்லிடராது இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை துன்மார்க்கமான மனிதர்கள் உங்கள் பிள்ளைகளை பின்தொடர்வதில்லை நம்பர் டூ எகிப்தின் கிரியை உங்களை பின்தொடராது இருக்கும் கடைசி ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரம் 27-28 கடைசி ஒன்று சொல்லி முடிக்க போறேன் ஒன்று சாமுவேல் 23-27-28 வாசி கேட்போம் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரோ பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி தாவீது சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான் போதும் போதும் நான் முடிச்சிடறேன் கடைசியாக சவுல் தாவீதை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி வரான் சவுலுடைய எண்ணம் என்ன எப்படியாச்சும் தாவீதை சாகடிக்கணும் க்ளோஸ் பண்ணணும் அவன் ஃபாலோ பண்ணே வரான் ஃபர்ஸ்ட் கவனிங்க சவுலும் தாவீதும் நல்லா தான் இருந்தாங்க என்னதான் இருந்தாங்க நம்ம கிட்ட சில பேர் நல்லா தான் இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் புது விளக்கம் மாதிரி நல்லா பெருக்கும்னு சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா ஒரு புது விளக்கம் வந்து வச்சுக்க நல்லா பெருக்கும் வர வர மாமி கழுத போன ஆனான் இருக்கும் வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் அந்த மருமக முதல்ல தோத்திர அம்மா தோத்திர அத்தை பார்த்தாலே கையெல்லாம் நடுங்கும்
ஒரு வருஷம் ஆச்சு பாருங்க. நாடி மருமக மாமியார பத்தி கேக்குறது நடக்குது சரித்திரத்துல. போன் கால் வருது எனக்கு தான். அந்த அம்மா சொல்றது பாஸ்டர், கடலூர் அம்மா சொல்றது பாஸ்டர், என் மருமக வந்த பிறகு நான் வந்தா எழுந்து நிப்பா பாஸ்டர், அவ்வளவு பயம். நீங்க நான் வந்தா காலமுல கால் போட்டு தட்டுல சோறு வச்சு சோஃபால சாப்பிடுற பாஸ்டர். வர வர மாமி கழுத போற ஆனா வரும்போது தோத்திரம் பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இருக்கீங்க, நல்லா பாஸ்டர், நீங்க ஜெபிச்சா உடனே அற்புதம் நடக்குது பாஸ்டர். பாஸ்டர் இந்த மாதிரி நான் பாஸ்டர் பார்த்தே இல்லை பாஸ்டர், போப்போதான் தெரியும் தான் கதன்ட்டு. இங்க சவுலு தாவீதுனால ஃபர்ஸ்ட் வாஸ் சவுல் எப்படி இருந்தான் தாவீதுக்கு, அவன் கூப்பிடுறான் யுத்தத்துக்கு அனுப்புறான், மாபெரும் வெற்றி. சவுலுக்கு பெரிய பெருமை தாவீதால வெற்றி, பெலிஸ்தன் வீழ்த்தனும். அதுக்கப்புறம் அவன் வந்து பாட்டு பாடும்போதெல்லாம் இவனுக்குள்ள அசு, அவன் ஒரு பாட்டு பாடினா போதும், ஒரு பாட்டு என்னாலும் ஏ தூதி பாடினாலே போதும், உடனே பேய் போயிடும். அவன் அவ்வளவு விருப்பம், அவன் ஆயுததாரிய மாத்தனான், அரண்மனை வச்சுக்கிட்டான். அப்புறம் பார்த்தா பொண்ணு கட்டி மருமகன் ஆக்கலாம், பொண்ணு கட்டி கொடுத்துடலாம், பொண்ணு கட்டி கொடுத்தான். அப்படி பண்ணவன் அவன் காய்மைக்காரன், அவனை எப்படி கொலை பண்ணி அவன ஃபாலோ பண்றான், ஃபாலோ பண்றான், ஃபாலோ. நீங்க அந்த ஹிஸ்டரி ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்னு சாப்பிட படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், கதை மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்றான், ஃபாலோ பண்றான், ஃபாலோ பண்றான், வீட்டுக்கு அவன் கட்டோட தூண்பட அவனன்றான், முடியல. ஒரு நாள் போயிட்டே இருக்கிறான் மலையில, இவனுக்கு செய்தி வருது பெலிஸ்தர் வந்துட்டான். உடனே அவன் தாவீதை பின்தொடர்வதை விட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். உங்களை தேங்க்யூ ரபா சந்தாலபா, உங்களை அநேக நாட்களை பின்தொடர்ந்த சவுலின் கிரியைகள், பகைக்கிற மனுஷர்களின் கிரியை கத்தர் செய்து உங்களை கத்தர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, பகைக்கிறவர்கள் பின்தொடராது இருப்பார்கள். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளை துன்மார்கள் பின்தொடராது இருப்பார்கள், எகிப்தின் கிருபை உங்களை பின்தொடராது, பகைக்கிறவர்கள் பின்தொடராது இருப்பார்கள். கர்த்தர் சொல்கிறார் பின்தொடர்க்க உங்களை தப்பு வீப்பார். ஜெபம் செய்வோம். அப்படியே எல்லாரும் ஆண்களுக்கு எல்லாரும் கூட ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நறுமையான கால நேரத்துக்கு நன்றி. பின்தொடர்ந்து என்னை தப்பு வீயும் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படி, வேதத்தில் சில பிள்ளைகள் பின்தொடர்ந்து வந்தவர்கள் அப்புறம் பின்தொடராது எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே இப்பொழுதே இந்த பிள்ளைகளை பின்தொடர சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை பின்தொடர பிசாசி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. உபவாசனாலே கருத்தாய் ஜெபிக்கிறேன். துன்மார்க்க பின்தொடராம இருப்பார்களாக, பகைக்கிறவர்கள் பின்தொடராம இருப்பார்களாக. தகப்பனே, பிள்ளைகளை பின்தொடராம இருப்பார்களாக. எகிப்தின் கிரியை பின்தொடர்வது வந்த ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆன்லைன் சர்வீஸ்